Hi friends, Anivarkkumana Kum. In this video, we will see topic about herbal products and herbal products and the market potential. So, our channel subscriber Mr. Magesh Periyasami and in the video published. So, I will put a video about so herbal products and herbs. So, we will see மூலிகை அண்ட் மூலிகை பொருட்களுடைய ஏற்றுமதி அதிகரிச்சே தான் போயிட்டு இருக்குது. ஏன் நம்ம நாட்டில் ஹெர்ப்ஸ் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஏன் அதிகமாக நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க என்ன ஆயிருச்சு அப்படினா சுற்றுச்சூழல் மாசு அடைஞ்சு தான் இருக்குது. ஸோ உணவுப் பொருட்கள் அதாவது நம்மளுடைய உணவுப் பொருட்கள் பாத்தீங்கன்னா ரசாயன உரங்கள் அதுக்கப்புறம் ரசாயன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி தான் என்ன பண்றாங்க அப்படினா உணவு பொருட்களை தயாரிக்கறாங்க. சோ அதனாலே என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் உலகம் முழுக்க அதிகரிச்சிருச்சு. சோ இத சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படினு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஆராய்ச்சியில இறங்கி இருக்காங்க. அதுல அவங்க இப்போ திங்க் பண்ற ஒரு வழி என்ன அப்படினா இயற்கை விவசாயம். சோ இயற்கையா ஆர்கானிக் முறையில விவசாயம் பண்ணி ஆர்கானிக் முறையில் ஃபுட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மனிதர்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்றது அவங்க இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூலிகைகள் கூட அவங்க ஒரு ஆர்கானிக் மூலிகைகள் இந்த மாதிரி தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கானிக் மூலிகைகள் அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மார்க்கெட் பொட்டன்ஷியல் மெயினாக எந்த கண்ட்ரீஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா USA, ஜப்பான், ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ரஷ்யா. ஸோ இந்த கண்ட்ரீஸ் அதிக அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறக்குமதி பண்ணுறாங்க மூலிகைகள் அண்ட் மூலிகை பொருட்களை. ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறதா இருக்கணும் அப்படின்னா அவுரி இலை அதாவது சென்னா லீவ்ஸு அப்புறம் நித்திய கல்யாணி, கண்வெளிக்கிழங்குங்கிறது குளோரியாசா சூப்பர்பா அப்படிம்பாங்க அது, அதுக்கப்புறம் செங்காந்தன் மலர், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், அப்புறம் துளசி, அப்புறம் கோலியாஸ், அப்புறம் நெருஞ்சி, இதே மாதிரி 32 வகையான மூலிகைகள் அண்ட் மூலிகை பொருட்கள் இந்தியாவில் இருந்து அதிக அளவில் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க முக்கியமாக போடுற ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக்கா இல்லையா அப்படின்றது தான். ஸோ அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணி இயற்கையான முறையில் அந்த மூலிகைகள் தயாரிக்கப்பட்டிருக்கணும். ஸோ இதுதான் அவங்க போடுற ஒரே ஒரு கண்டிஷன், மெயினான கண்டிஷன் இதுதான். மெயினாக பார்த்தீங்கன்னா ஜப்பானும் ஜெர்மனியும் அதிக அளவில் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்னொன்று மேஜராக என்ன நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் அவங்க எந்த மாதிரி ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது யூரோப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூரோப்புக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மெயினாக டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா யூரோப்பியன் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, EU ஆர்கானிக் சர்டிஃபிகேட் அப்படின்றது கேட்பாங்க. அது போக லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டும் நீங்கள் கட்டாயமாக வச்சுருக்கணும். அப்போ தான் உங்கள் ப்ராடக்டை நீங்கள் யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இது அமெரிக்காவுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே USDA ஆர்கானிக் அப்படின்ற ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் USDA ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சுருக்கணும். ஸோ இது அமெரிக்காவில் COA அப்படிம்பாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் அனாலிசிஸ், அதாவது லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டை COA அப்படிம்பாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ இந்த USDA ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனும் உங்களுடைய லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ மோஸ்ட் பையர்ஸ் அமெரிக்காவில் இயற்கை முறையில் ஃபுட் ப்ராடக்ட்ஸையோ இல்லை ஹெர்பல் ப்ராடக்ட்ஸையோ இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்குற சர்டிஃபிகேட் USDA அண்ட் லேப் டெஸ்ட் ரிப்போர்ட். ஸோ அதனால் நீங்கள் வந்து மூலிகைகள் அண்டு மூலிகை பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்கானிக் அப்படின்னு நீங்கள் போகிறது வந்து மச் பெட்டர். ஏன் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி அதுக்கான ரீசன் நான் கிளியராக உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அவங்க இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட அந்த உணவுப் பொருட்களையும் அந்த ஒரு மூலிகைகளையும் தான் அவங்க வந்து இறக்குமதி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எடுத்து வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து ஃபாரினில் வந்து நீங்கள் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்.